ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் கேபிள் சங்கர். நான் இன்றைக்கி கொத்து பரோட்டா 2.0க்காக பேச போகிற விஷயம் என்னென்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி வந்து ட்விட்டரில் வந்து பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் ஒரு வீடியோ ஒன்று வந்து பயங்கரமாக ஓடிட்டுருக்கு. ஒரு சத்திரியர்கள்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாடி லாங்குவேஜெல்லாம் காட்டி ஒரு வீடியோ, அது அந்த வீடியோ வந்து பெரிய அளவுக்கு வைரல் ஆகிட்டுருக்கு. சத்திரியனுடைய இலக்கணமே என்ன? புஜத்தை தட்டிக்கொண்டு உயர்த்தி கொண்டு அவன் தான் சத்திரியன், அவன் தான் சத்திரியன். அதே போல இன்னொரு வீடியோ ஒன்று வந்து உலக புகழ்பெற்ற ஓவியங்களை வந்து காட்டிக்கிட்டே இருந்தது. அந்த அதுக்குள்ளே வந்து உலகப்பெற்ற புகழ்பெற்ற ஒரு ஓவியம் இருக்குது, அது வந்து ரிப்ளிக்கா தான். அந்த ரிப்ளிக்கா வீடியோவில் இன்னொரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து வந்ததில் நான் கூட வந்திருப்பேன், வந்திருக்க வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணி வந்து சொல்கிற மாதிரி வீடியோவும் அது ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க பயங்கர பேர். அன்புமணி தன்னுடைய வாழ்நாளில் தன் முதலமைச்சராக ஆகணுன்றது வந்து அந்த அதை நோக்கி நான் அவர் முயற்சிகள் இருக்குது. நான் ஒரு பெரிய ஆளாக ஒருவன் நம்பிக்கையில் இருக்கிறது. அதை பற்றி சொல்கிறதுல வந்து எந்த விதமான தவறும் கிடையாது. அது ட்ரோல் பண்ணுறதுன்றதும் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து சரியான விஷயம் கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் ராமதாஸ் அவர்களுடைய வீடியோ சத்திரியர்கள்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்கிற ஒரு வீடியோ இருக்குது பாருங்க, அது வந்து பயங்கர காமெடியாக இருக்குது. என்னென்னா, அந்த வீடியோ பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு பாகுபலி மீம்ஸ் மாதிரி இருக்குது. அந்த அவங்க கிண்டல் பண்ணுறதுல வந்து எந்த விதமான தவறு இல்லைன்னு தான் தோணுது. என்னென்னா, அது மேபி அது வெட்டி எடுத்து விட்டுனாங்க, அதை ஒண்டி காட்டினாங்க அப்படின்லாம் பல விஷயங்கள் சொன்னாலும் கூட எப்படியாவது நம்ம கட்சி வந்து ஒரு பெரிய அங்கீகாரம் பெற்று வந்துடாதா அப்படின்றதுக்கான ஒரு பெரிய ஆதங்கம் வயதாக வயதாக அவருக்கு இருந்துகிட்டே இருக்குது. அப்படியாவது தன்னுடைய மகனை வந்து முதலமைச்சர் ஆக்க முடியாதுன்ற ஒரு ஆசையும் அவருக்கு இருக்குதுன்னு தோணுது. எனிவே, ஆல் தி பெஸ்ட் அவருக்கு. ஜெயில் படம் வசந்தபாலன் இயக்கத்தில் ஜீவி பிரகாஷ் நடிப்பில் வந்து தயாராகிருக்கு. இந்த படம் நெடுநாட்களாக வெளியேறதுக்கான நிறைய பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருந்துச்சு இந்த படம். ஸோ அந்த படத்தை கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து ஞானவேல் ராஜா வந்து படத்தை ரிலீஸ் பண்ண போகிறதா, அதுக்கான அறிவிப்புகள்லாம் வந்துச்சு. ஆடியோ லான்ச்செல்லாம் ஆடியோலாம் ரிலீஸ் பண்ணாங்க. நகரோடின்ற பாடல் வந்து மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து திரும்பவும் வந்து வேற ஒருத்தர் கைக்கு போயிடுச்சு. ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கிற பிரச்சனை என்னன்னு கேட்டபோது, அந்த படத்தை வந்து அந்த தயாரிப்பாளர் நெடுநாளாக வியாபாரம் ஆகாமல் காத்திருந்ததாகவும், அந்த டைமில் வந்து ஞானவேல் ராஜா வந்து அதை வந்து ஃப்ரீ டிஸ்ட்ரிபியூஷனுக்கு அந்த படத்தை வாங்கினதாகவும், அதே நேரத்தில் மாநாடு படத்துடைய விநியோகஸ்தர் சுப்பையா அந்த படத்துக்கு ஒரு அட்வான்ஸ் கொடுத்து கொடுத்ததுனால அந்த படத்தை அப்படியே கைமாற்றி விட்டாங்க. ஸோ சுப்பையாவோட வெளியீட்டு நிறுவனம் மூலமாக இப்போ வந்து ஜெயில் படம் வந்து December 9 ரிலீஸ் ஆகுது. ஜீவி பிரகாஷுக்கு பேக் டு பேக் இந்த வாரம் 3ஆம் தேதி ஒரு படம் வரப்போகுது, பேச்சுலர் வரப்போகுது. அதுக்கு அடுத்த வாரம் வந்து ஜெயில் வரப்போது. இரண்டு படங்களுமே மாபெரும் வெற்றி படத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரெண்டுமே வேறு விதமான கண்டென்ட்கள். ஸோ அந்த வெற்றி வந்து தமிழ் சினிமாவுக்கு இன்னும் கொஞ்சம் பூஸ்ட்டை கொடுக்கும் நான் நம்புகிறேன். மாநாடு படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எவ்வளோ பரபரப்பாக இருக்கோ, அந்த படம் ஆரம்பிச்சதுலேருந்தே ஏகப்பட்ட பரபரப்புகள், இந்த படம் ட்ராப் ஆகிடும், இந்த படம் ஓடும், இந்த படம் நிற்க போது, நான் வந்து மாநாடு நடக்க போகிறேன், இப்படி பல பிரச்சனைகள்லாம் தாண்டி அந்த படம் மிக சிறப்பாக வெளிவந்து மாபெரும் வெற்றி பெற்று கிட்டத்தட்ட தமிழகம் எங்கும் இந்த மறையும் தாண்டி மிகப்பெரிய வசூலை பெற்றுட்டுருக்குன்றது மிகப்பெரிய சந்தோஷமான விஷயம். இது எல்லா கிரெடிட்டும் நான் வந்து இந்த தயாரிப்பாளர் சுரேஷ் கமாட்சிக்கு தான் வந்து கொடுப்பேன். நான் வந்து அவருடைய நண்பர்ன்றது காரணத்துக்காக இல்லை, இந்த படம் தயாரிக்க ஆரம்பித்ததுலேருந்து போகிற வரைக்கும் அவர் பட்ட துயரங்கள், நிறைய ப்ரெஷர், நிறைய நெகட்டிவிட்டி, இது எல்லாமே சேர்ந்து அந்த படத்தை வந்து முனைகிடுமோ அப்படின்ற ஒரு விஷயம் இல்லாமல் அதையெல்லாம் தாண்டி பாசிட்டிவாக அதை கொண்டு போய் சேர்த்ததில் வந்து மிக முக்கியமான காரணம் சுரேஷ் கமாட்சிக்கு. அந்த படத்தும் கடைசி நேரத்தில் நடந்த ட்ராமாக்களை பற்றி ஆளாளுக்கு ஒரு விஷயம் பேசிகிட்டே இருக்காங்க. அதில் ஒரு காமெடி என்னென்னா, பிரபல யூடியூபர் வந்து ஒருத்தர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, தயாநிதி அழகிரினால தான் மாநாடு ரிலீஸ் ஆச்சுன்னு சொல்லிட்டு அவர் வந்து அங்கே போய் ஏதோ சொம்படிக்க போக, அதுக்கு தயாநிதி அழகிரியாக வந்து, இப்போ நான் எதுவுமே பண்ணல, அந்த படம் வரணும்னு சொல்லிட்டு நானும் வேண்டிகிட்டே தவிர எதுவும் பண்ணலன்னு சொன்னார். அதே போல் நிறைய பேர் வந்து உதயநிதினால் தான் படம் ரிலீஸ் ஆச்சு, இவரால் தான் ரிலீஸ் ஆச்சுன்னு சொல்லிட்டு சந்திரி சாக்கில் யாராலையும் வந்து பூஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க.
தெளிவாக சுரேஷ் கமாட்சி அவர்களும் அதேபோல் வந்து திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்களும் இது அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கான பிரச்சனை என்ன, அந்த பிரச்சனை எப்படி சால்வ் செய்யப்பட்டதுன்றது ரொம்ப டீட்டெயிலாக சொன்னாங்க. ஸோ அந்த தெளிவு வந்ததுக்கப்புறம் மற்றவங்க யாரும் எனக்கு என்ன ஒரே விஷயம்னா, தயாநிதி அழகிரிக்கு இருக்கிற மாதிரியான ஒரு அடிப்படை நேர்மையப்பா நான் எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்கிற விஷயத்த வந்து வேறு யாரும் பண்ணலன்றது தான் எனக்கு வருத்தமாக இருக்குது. ஓலா ஊபர் போன்ற ஆப்புகள் மூலமாக வண்டி புக் பண்ணுறது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அதுக்கு ஜிஎஸ்டி வரப்போகுதுன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க, ஜிஎஸ்டியும் வரியும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் இத்தனை நாள் வரைக்கும் ஆட்டோ இல்லாமல் இருந்துச்சு, இப்போது ஆட்டோவிலையும் அவங்க வந்து ஜிஎஸ்டி போட போகிறதா, அதாவது ஜனவரி மாதத்துலேருந்து ஆரம்பிக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே கால் டாக்ஸியில் போக முடியாமல் அதோடைய ரேட்டு ஜாஸ்தியாக இருக்கின்றதுனால இவங்க வந்து ஆட்டோ கொண்டு வந்தாங்க. ஏன்னா ஆட்டோ கொண்டு வந்தால் இன்னும் நியாயமான ரேட்டுக்கு வந்து போகலாம் அப்படின்ற வாய்ப்பில் நிறைய பேர் ஆட்டோவை பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. ஏன்னா ஓலா மூலமாகவோ ஊபர் மூலமாகவோ ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணும்போது ஃபிக்ஸ்டு ரேட்டாகவே கரெக்டாக போயிட்டுருக்கு, பேரம் பேச தேவையில்லை, இப்படியான பல விஷயங்கள் இருந்துச்சு. இப்போ அது வந்து அது அந்த அமௌண்ட்டுக்கும் ஜிஎஸ்டி வரப்போகுதுன்ற போது ஆட்டோமேட்டிக்காக எதிர்காலத்தில் ஆட்டோ டிரைவர்களுக்கு வந்து நேரடியாக கூட வந்து வண்டி புக் பண்ணி போகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குது, திரும்பவும் அதே போல் பேரம் பேசுகிற வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குது. இப்போ ஆட்டோவே காஸ்ட்லியாக இருக்கிறதுன்றதுனால நிறைய பேர் வந்து பைக்கில் போகிறாங்க, பைக் டிரைவர்ஸ் கூட போகிறாங்க, ரபிடோ மாதிரி ஊபர் மாதிரி எல்லாத்துலேயுமே இப்போ பைக் வந்துடுச்சு. அந்த பைக்கு ட்ராவலுக்கும் இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து ஜிஎஸ்டி டேக்ஸ் வந்தாலும் வரலாம்னு தோணுது. இப்படி எல்லா இடத்துலையும் நம்ம கிடைக்கிற இடத்துலலாம் பிடுங்கிட்டு இருக்காங்க, அது எங்கே போய் என்ன முடிய போதோ தெரியல. சரி, ஓகே. சென்னை எங்கும் இந்த தொடர் மழையின் காரணமாக தீபாவளியிலேருந்தே மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. மழை பெஞ்சிருக்காங்கன்னா நிறைய இடத்துல தண்ணி தேங்கிச்சு, ஊரெல்லாம் தண்ணி வந்துருச்சு, வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துருச்சு, லோ லைங் ஏரியாஸ்லாம் தண்ணி வந்துருச்சு. இப்படி பல விஷயங்கள் தொடர்ந்து நடந்த இந்த டைமில் தமிழக முதலமைச்சர் வந்து உடனடியாக அந்தந்த இடத்துக்கெலாம் போய் நேரடியாக வந்து வேலை இறங்கி அவர் வந்து செய்த வீடியோக்கள்லாம் நிறையா பார்த்தோம், பணி செய்த வீடியோக்கள்லாம் நிறைய பார்த்தோம். ஆனால் இப்போ இந்த ரெண்டாவது வாட்டி மூணாவது வாட்டி மழை வந்ததுக்கப்புறம் சரி ஓகே ஒன்றும் பண்ண முடியாது, தேங்கிறது தான் தேங்கும், நடக்கிறது நடக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு விட்டாங்களான்னு தெரியல. நிறைய இடங்களில் வந்து அதுவும் வந்து கார்ப்பரேஷன் அலுவலகம் வாசல்லாம் கூட வந்து தண்ணி தேங்கிட்டுருக்கு, சாக்கடை தண்ணி தேங்கிட்டுருக்கு. இப்போ அந்த இடத்துக்கு அதுக்கடுத்து வந்த மழையின் காரணமாக இன்னும் கொஞ்சம் தண்ணி தேங்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதையெல்லாம் வந்து யாரும் இப்போ வந்து கவனிக்கிற நிலைமையிலே இல்லைன்னு தோணுது. இந்த ரோட்டில் இருக்கிற தண்ணியை தூக்கி இன்னொரு ரோட்டில் விடுறாங்க, இன்னொரு ரோட்டில் இருக்கிற தண்ணியை தூக்கி இந்த ரோட்டில் விடுறாங்க, சைஃபனில் மழைநீர் வடிகாலில் போகிற தண்ணியை தூக்கி பக்கத்து ரோட்டில் விடுறாங்க. இது மாதிரி விஷயங்கள் தான் நடந்துகிட்ருக்கே தவிர நிரந்தரமான ஒரு தீர்வு எதுவும் காண முடியல. அது எப்போ காண முடியும், அதான் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குதுன்னு தெரியும், போன தீபாவளிக்கு அப்புறம் நடுவில் ஒரு சின்ன கேப் இருந்துச்சு, இந்த கேப்பில் இங்கெல்லாம் மழை பெஞ்சிருக்கு, இங்கெல்லாம் இப்போ ஏற்கனவே வாட்டர் லாகிங் ஆகிருக்கு. அதற்கான சின்ன சின்ன ரெமிடிஸை வந்து பண்ண ஆரம்பிச்சிருந்தாலே இந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம். பட் எனிவே அடுத்த வருஷம் மழை வராமையாக போக போகுது, அதுக்குள்ளே இவங்க என்னெல்லாம் ரெடி ஆகிறாங்கன்னு பார்த்தா போன ஆட்சியை கூட சொல்கிறத விட்டுட்டு வர ஆட்சியை நம்ம கூட சொல்கிறதா இல்லை பாராட்டுறதானு அப்போ முடிவு பண்ணிக்கலாம். பன்னிக்குட்டின்ற ஒரு படம் அனுச்சரன் இயக்கத்தில் யோகிபாபு நடிப்பில் ஆரம்பிக்கப்பட்ட படம், கிட்டத்தட்ட 2018 ஆரம்பித்தாங்கன்னு நினைக்கிறேன் அந்த படம். அந்த படத்தை வந்து முதல்ல ஆரம்பித்தது வந்து சமீர் பரத்ராம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணார். அதுக்கப்புறம் அந்த படம் வந்து லைக்காவோட ஒரு டைப் ஆச்சு. இப்போ லைக்காவோட 11:11 திலக் வந்து அந்த படத்தை டேக் ஓவர் பண்ணி அவர் வந்து அந்த படத்தை டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறாரு லைக்காவோட ஜாயின் பண்ணி. ஸோ இந்த படம் வந்து விரைவில் யோகி பாபுக்கு ஒரு நல்ல மார்க்கெட் உருவாகிருக்கிறதுனால தொடர்ந்து அவருடைய படங்கள் வெற்றி பெறதுனால பன்னிக்குடிக்கு ஒரு வியாபாரம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து உருவாகினதுனால பன்னிக்குடி படம் தியேட்டர்களில் விரைவில் வெளியாக இருக்கிறது. இந்த படம் வந்து ஒரு காமெடி படம் கிடையாது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. வணக்கம். moviewood.in மாதம் 30 ரூபாய்க்கு நீங்கள் வந்து பல வெப்சீரியஸ்கள், வீடியோ ஷார்ட் ஃபிலிம்ஸு, வீடியோக்கள், திரைப்படங்கள், தமிழ் தெலுங்கு மலையாளம் இப்படி பல மொழிகளில் நீங்கள் பார்க்கலாம். ஒரு 30 ரூபாய்க்கு கொடுத்தா பார்க்கலாம். இந்த ஆப்பை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம். கேபிள் சங்கர் என்டர்டைன்மெண்ட்டுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.